ஜே ஜே டுடே தமிழ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. கார்த்திகை நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 3வது நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கை முழுவதும் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழப்போகிறார்கள், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, இவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன செய்ய போகிறார்கள் என்பதை தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடையது. முருகப்பெருமானுடைய நட்சத்திரமாகவும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் கருதப்படுகிறது. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் என்றென்றைக்கும் இருக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மேச ராசிக்காரர்களாகவும், இரண்டாவது பாதமும் 3வது மற்றும் 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் ரிஷப ராசிக்காரர்களாக கருதப்படுவார்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இதனால் சூரியனுடைய குணங்களை எல்லாம் இவர்கள் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமாக ஜொலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக புகழை அடைந்தே தீர்வார்கள் என்பது விதி. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள மிகுந்த ஆசைப்படுவார்கள். தன்னை உயர்ந்த நிலைக்கு அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரம் கணத்திலே இது ராட்சச கணம். இந்த ராட்சச கணம் என்பது பிடிவாத குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தான் தவறே செய்திருந்தாலும் அந்த தவறை ஒற்றுக்கொள்ளாமல் தான் செய்ததே சரி என்று பிடிவாதம் பிடிப்பார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதி தீவிரமாக செய்வார்கள். அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி. போராட்ட குணம் நிறைந்தவராகவும் பிடிவாத குணம் மிக்கவராகவும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். யாரிடமாவது சண்டைக்கு செல்வதென்றால் முன்னாடி நிற்பார்கள். இவர்களை சமாதம் செய்வது என்பதே முடியாது. சூரிய பகவானுடைய நட்சத்திரம் என்பதால் மிகுந்த கோபக்காரராகவும் கொதிக்கும் தன்மை எப்போதும் இவரிடத்தில் இருக்கும். இவர்கள் எப்போதும் சாதாரண விஷயத்தை கூட மனதில் போட்டு குழப்பிக் கொள்வார்கள். தேவையில்லாத விஷயத்தை கூட மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருப்பார்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். இதனால் அதிகமாக மன அழுத்தத்துடனே காணப்படுவார்கள். இவர்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது இந்த தேவையில்லாத குழப்பமாகத்தான் இருக்கும். இதனை தவிர்த்து கொள்ள தினமும் காலை நேரத்தில் சூரிய வழிபாடு செய்வது இவருடைய வாழ்க்கையில் அளவற்ற நன்மைகளை தரும். வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த சூரிய வழிபாடு உருவாக்கி தரும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல புத்திசாலியாகவும் திறமைசாலியாகவும் இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த தைரியசாலியாகவும், மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாமல் வெளிப்படையாக பேசும் தன்மை உடையவராகவும், எந்த செயலை செய்தாலும் சுறுசுறுப்புடன் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் இருப்பார்கள். முன்கோபம் அதிகளவு இருக்கும். சின்ன விஷயத்தை கூட பெரிதுபடுத்தக்கூடிய தன்மை இவர்களிடத்தில் உண்டு. இவர்களுக்கு எப்போதும் தாய் மண்ணின் மீதும், தாய் மொழி மீதும், தாய் நாட்டின் மீதும் அளவு கடந்த பற்றும் அன்பும் எப்போதும் இவர்களுக்கு உண்டு. இதனாலேயே இவர்களில் பெரும்பாலும் காவல்துறை, இராணுவத்துறை, அரசியல்வாதிகளாகவும், பெரிய பெரிய அரசு அதிகாரிகளாகவும் இவர்கள் இருப்பார்கள். இவர்களுடைய இளமை காலங்களில் நிறைய தடைகளையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து வரக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் பூர்வீகத்தில் வாழக்கூடிய தகுதியை இழப்பார்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீகம் என்பது அவ்வளவாக அமையாது. நிச்சயமாக பூர்வீகத்தை விட்டு தள்ளி வந்தே இவருடைய வாழ்க்கையை நடத்துவார்கள். அதுதான் இவர்களுக்கும் சிறந்ததே. கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் அதிக அளவு இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்தவும் முடியாது, அந்த அளவு கோபக்காரர்களாக இருப்பார்கள். கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் நல்ல உழைப்பாளிகளாக இருப்பார்கள். ஏனென்றால் ரிஷபம் சுக்கரனுடைய வீடு, மேசம் செவ்வாயின் வீடு. செவ்வாய் இடத்தில் வேகம் அவசரம் அதிக அளவு இருக்கும். ரிஷபம் சுக்கரனுடைய வீடு, வேகம் இருக்காது, நிதானம் இருக்கும். இதனால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு. ஆனால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் பொதுத்தன்மை மாறாது என்பது விதிக்கப்பட்ட விதி. இவருடைய காதல் வாழ்க்கை, காதல் மீது முதலில் அதிக அளவு ஆர்வம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு காதல் வாழ்க்கை கைகூடாமல் போகும். இதனால் காதல் மீது வெறுப்பை உண்டாக்கும். இன்னும் ஒரு சில கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் என்பதே பிடிக்காது. திருமண வாழ்க்கையில் அதிகார தோரணை அதிக அளவு இருக்கும். ஒரு சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு உருவாகும். முடிந்தளவு முன்கோபத்தை குறைத்து கொண்டு விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மையை உருவாக்கினால் அந்த இடத்தில் நன்மைகள் உருவாகும். அதாவது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளலாம். இவர்களது குழந்தைக்கு தேவையானதை செய்வார்கள், தேவையானதை வாங்கி கொடுப்பார்கள். இவர்களது குழந்தையின் எதிர்காலத்தை மிக சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பார்கள். மிகுந்த உணவு பிரியராகவும், உணவு உண்ணும்போது நன்றாக ரசித்து ருசித்து உண்பவராகவும் இருப்பார்கள்.
எப்போதும் நல்ல சத்தான உணவுகளையே உண்ண வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராகவும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். தொழில் என்று பார்த்தால் வேலை செய்யும் இடத்தில் இவருக்கு கீழே 10 பேர் 20 பேர் வேலை செய்யக்கூடிய சூழல் உருவாகும். நல்ல தலைமை பொறுப்பு ஏற்பவராகவும் இவருக்கு கீழே இருப்பவர்கள் இடத்தில் நல்ல வேலை வாங்கக்கூடிய குணாதிசயம் பெற்றவராகவும் இவர்கள் விளங்குவார்கள். எந்த வேலையை செய்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இவர்களுக்கு எப்போதும் இருக்கும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வேலையை எடுத்தால் ஒரு சிலர் நாளைக்கே பார்த்துக் கொள்ளலாம் என்று இருப்பார்கள். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. இன்று செய்ய வேண்டிய வேலையை இன்றே செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் எப்போதும் இருக்கும். இவர்களுக்கு உடற்பயிற்சி செய்வதில் அதிக ஆர்வம் உண்டு. கராத்தே கும்பு மீதும் அளவு கடந்த காதல் உண்டு. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரிய பகவான். இதனால் இவர்கள் பிறந்தவுடன் வரக்கூடிய திசை சூரிய திசை. இந்த சூரிய திசை என்பது 6 வருடங்கள். இந்த காலகட்டத்தில் இவர்கள் குழந்தை பருவமாக இருப்பதால் அந்த குழந்தைக்கு உடல் சூடு ஏற்படும். ஏனென்றால் சூரிய திசையில் பிறப்பதால் அந்த உடல் சூடு என்பது இயற்கையாகவே இவர்களுக்கு இருக்கும். இந்த சூரியன் நல்ல பலம் பெற்றிருந்தால் அந்த குடும்பத்தில் நிறைய நன்மைகளை அவர் அள்ளி கொடுப்பார். அந்த குடும்பம் நல்ல முன்னேற்றத்தை காணும். இந்த சூரிய திசை முடிந்து அடுத்ததாக வரக்கூடியது சந்திர திசை. இது மொத்தம் 10 ஆண்டுகள். இந்த சந்திர திசையில் முரட்டுத்தனம் அதிக அளவு இருக்கும். முன்கோபியாகவும் இருப்பார்கள். குடும்பத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குழந்தை பருவம் என்பதால் சற்று பிடிவாத குணம் அதிக அளவே இருக்கும். இந்த சந்திர திசை முடிந்து 3வது வரக்கூடிய திசை செவ்வாய் திசை. இது 7 ஆண்டுகள். இந்த செவ்வாய் திசையில் ஒரு சிலர் வீட்டு மனைகள் வாங்கக்கூடிய யோக அமைப்புகளும் உருவாகும். இந்த செவ்வாய் திசை முடிந்து அடுத்து வரக்கூடியது ராகு திசை. இது மொத்தம் 18 ஆண்டுகள். இந்த ராகு திசையில் நல்ல யோக அமைப்புகள் உருவாகும். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நிச்சயமாக அடைவார்கள். இந்த ராகு திசை முடிந்து அடுத்ததாக வரக்கூடியது குரு திசை. இந்த குரு திசை மொத்தம் 16 ஆண்டுகள். இந்த குரு திசை என்பது இவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திசையாக 16 ஆண்டுகள் இருக்கும். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பாக்கியவதி. இதனால் நிறைய பாக்கியமான காரியங்கள் எல்லாம் நடக்கும். கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கும் குரு நன்மையே செய்யும். இந்த குரு திசையில் வண்டி வாகனங்கள், தொழிலில் முன்னேற்றம், குடும்பத்தின் மகிழ்ச்சி, இன்னும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இந்த குரு பகவான் அள்ளி அருள்வார். இந்த குரு திசையில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவது என்பது உறுதி. இந்த குரு திசை முடிந்து அடுத்ததாக சனி திசை வரும். இந்த சனி திசை மொத்தம் 19 வருடங்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் முற்பகுதியில் கஷ்டப்பட்டாலும் இந்த சனி திசை வரும்போது பிற்பகுதியில் உச்சத்தை தொடுவார். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த சனி நின்ற இடத்துக்கு தகுந்தாற்போல் ஒரு சில நன்மைகளையும் ஒரு சில தீமைகளையும் தருவார். இந்த சமயங்களில் இறை வழிபாடு அவசியம் தேவை. இந்த சனி திசை நடக்கும்போது 7.5 சனி 3வது சுற்று இவர்களுக்கு நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் அந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு என்பது அவசியம் தேவை. இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு அதிக அளவு இருக்கும்போது நீண்ட ஆயுள், பேராசை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் குருவின் அம்சத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் செல்வத்தை மிகவும் விரும்புவார்கள். சுய கௌரவம் மிக்கவராகவும் அதிகமான புகழை தேடுபவர்களாகவும் தனது தந்திரத்தால் மற்றவர்களை வெல்லக்கூடியவர்களாகவும் நல்ல ஞானம் பெற்றவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானின் அம்சம் உண்டு. இவர்கள் வீரம் மிக்கவர்களாகவும் தற்பெருமை உள்ளவர்களாகவும் ஆசைக்கும் அன்புக்கும் அடிமையானவர்களாகவும் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தை நிறைவேற்றாமல் ஓயமாட்டார். கார்த்திகை நட்சத்திரம் 3வது பாதமும் சனி பகவானின் அம்சமுடையதே. இந்த கார்த்திகை நட்சத்திரம் 3வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பேராசை, பணவெறி, எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்கிற விடாமுயற்சி, கோபம், பொறாமை, பழிவாங்கும் எண்ணங்கள் போன்ற குணங்கள் இந்த 3வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் ஆதிக்கம் உண்டு. இவர்கள் அடக்க ஒழுக்கமாகவும் தர்ம சிந்தனை உடையவராகவும் இரக்க குணம் கொண்டவராகவும் நல்ல நட்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையானவராகவும் தெய்வ பக்தி நிறைந்தவராகவும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் பறவை மயில். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் மிருகம் பெண் ஆடு. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாலுள்ள அத்தி மரத்தை தனது கையால் நெட்டு வைத்து நீரூற்றி வளர்த்து வரும்போது
அந்த செடி நன்றாக வளர வளர இவரும் வாழ்க்கையில் சிறப்பாக வளருவார், வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவார் என்பதில் சந்தேகம் ஏதுமில்லை. ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் மற்றும் முதியோருக்கும் உண்ண உணவு உடுத்த உடை கொடுத்து வாருங்கள், வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயிப்பீர்கள் என்பது உறுதி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இதுபோல காணொலியை தொடர்ந்து பார்ப்பதற்கு எங்களுடைய ஜேஜே டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.